சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நிவாஸ் வீட்டுக்கு தான் நான் போயிருந்தேன் அக்காவோட பத்திரிக்கை தரத்துக்கு கிரண பத்திரிகை தரத்துக்கு. அப்போ என்னடா பண்ணுறக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் கதை கேட்டேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இதான் நெக்ஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு மிடில் பெஞ்சர் உடனே எனக்கு டக்குன்னு ஒரு சம்டைம்ஸ் நம்மளுக்கு லாஜிக் இல்லாமல் ஒரு ஸ்பார்க் கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்பார்க் பண்ணுது மிடில் பெஞ்சர் பற்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் பற்றி யூஸ்வலாக நிறைய படங்கள் இருக்குது பட் மிடில் பெஞ்சர் அந்த கான்செப்ட் எனக்கு யோசிக்க கூட இல்லை. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது யார் பண்ணுற அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டேன். அதுக்கப்புறம் காஸ்டிங் முடிஞ்சுதான் உடனே இல்லை பார்த்துட்ருக்காங்க உடனே உடனே ஞானவேல் சார் கூப்பிட்டேன். கூப்பிட்ட மாதிரி சார் நான் அந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்டடு உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் வந்து மீட் பண்ணலாமா அவங்கள அப்படின்னு டக்குன்னு வர சொன்னார். அன்றைக்கி தீபாவளின்னு நினைக்கிறேன் ஞாபகம்லாம் ஆமாம் அதுக்கு அடுத்த நாள் போனால் அன்றைக்கி போனேன். ஸோ உட்காந்து கதை கேட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேட்க கேட்க கண்ணெலாம் கலங்குச்சு அவர் கதை சொல்லும் போது ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சது. இந்த படம் ஒரு மிடில் பெஞ்சர் பற்றி பட் அதை தாண்டி இவனோட ஒரு ஐடென்டிட்டிக்காக ஒருத்தன் ஏங்கிற ஒரு ஒரு பெயின் தான் எனக்கு இன்னும் கனெக்ட் ஆச்சு. ப்ராபப்ளி ஒரு கூட்டத்துலேருந்து நானும் இருக்கேன் அப்படின்னு கத்துற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஸோ ஏன்னா இப்போ என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து என் அக்கா தான் ஸ்டாரு. யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்தாலும் சரி யாராவது ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தாலும் என் அக்கா ரைம்ஸ்லாம் சொல்லுவாள் டான்ஸ் ஆடுவாள் சாங் ஒரு ஸ்டாராக இருப்பாள். நான் நம்ம வந்து ரூம் விட்டே வெளியே வர மாட்டோம் யாராவது இருந்தால் நான் எப்படி பேசுறது என்ன படிக்கிறேன்லாம் கேட்பாங்க அப்படின்னு. ஸோ நான் ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு பர்சன் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் இருக்கும். ஏன்னா இவனை இவனும் நடுவில் இருப்பான். எங்கள் ஏரியாலே வந்து அபியோட தம்பி தான் எனக்கு பேர். ஸ்கூல் இன்னும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஃபஸ்ட்டே எல்கேஜி இன்டர்வியூ போகும்போது காலையில் ஆரம்பித்து மத்தியானம் தான் எனக்கு டேர்ன் வந்தது லைனில் நின்று நான் இன்டர்வியூ உள்ளே போய் தூங்கிட்டேன். பிரின்சிபல் வந்து சீட் தர முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அபிநயாவோட தம்பின்னு தான் எனக்கு சீட்டே தந்தாங்க. ஸோ அந்த அதுலேருந்து நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சு வேறு ஸ்கூல் போகிற வரைக்கும் அபியஸ் பிரதரை தான் எனக்கு ஐடென்டிட்டியே இருந்தது. ஸோ சம்டைம்ஸ் அப்போலாம் தோணும் நம்மளுக்குன்னு எப்போ ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். நான் ஏன்னா எப்போவுமே ஒரு ஒரு பிரைட்னஸ் வீட்டில் இருக்கும்போது நம்ம அப்படியே இருக்க மாதிரி தான். ஸோ ஒரு ஐடென்டிட்டி ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அது இந்த படத்தில் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி நிறைய பேர் என்ன மாதிரியே நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து எங்கள் படமாக இல்லாதவோட கண்டிப்பாக உங்களோட லைஃபாக தான் இருக்கும். இது ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு பாசிட்டிவான மெசேஜ்னு சொல்ல முடியாது. ஒரு பாசிட்டிவான கண்டென்ட் இருக்குது எண்டிங்கில். ஸோ முதுகில் தட்டி வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி தான் படம் ஃபீல் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி எஸ்ஆர் பிரபு அண்ணாவுக்கு வந்து தேங்க்ஸ். ஏன்னா அவங்க நிறைய நல்ல படங்கள் வரிசையாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இனியும் இந்த ஜேர்னியில் ஃபேமிலியில் ஜேர்னியில் சேர்த்துட்டதுக்கு தேங்க்யூ. ஏன்னா கொஞ்சம் நேரம் அவரோட பேசினாலும் எனக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்கும். கண்டென்ட்னா என்ன ஏதோ ஒரு புது விஷயமோ இல்லை சினிமா பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ எனக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப சென்சிபிளான ஒரு பர்சன். ப்ராபப்ளி ஃபினான்ஷியல் இல்லாமல் ப்ரொடியூசர் ஆகிற சில பேர்த்தில் ஒருத்தர் பேக்கேஜிங் யாரும் பண்ணுறதில்ல. ஸோ தேங்க்யூ ஃபார் டேக்கிங் மீ இன். ஞானவேல் சார், ஞானவேல் சார் வந்து எனக்கு இந்த படம் நடித்ததெல்லாம் ஓகே. எனக்கு அவர் மீட் பண்ண எனக்கு பயங்கர சந்தோஷம்தான். சமன் இவ்வளோ பாசிட்டிவாக இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு இவ்வளோ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ பார்த்துட்டு இருக்கிற எனக்கு தெரிஞ்ச சில பேர்த்தில் ஒருத்தர். ஸோ அந்த படத்தை மட்டும் இல்லை நான் எங்கேயாவது போனேன்னா என்ன நடக்குது ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கூட அவர்கிட்ட கேட்கலாம். ஸோ இந்த படத்தில் ரொம்ப சின்சியராக இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸில் ரொம்ப சின்சியராக ஹார்ட் ஒர்க் போட்டவர். அவருக்கு வேணுங்கிறத வாங்காமல் விட்டதில்லை. ஒன்று அதட்டியோ இல்லை கெஞ்சோ ஏதோ ஒன்று வாங்கிடுவார். ஸோ படம் ஷூட்டிங் முடிஞ்சோடனே முடிஞ்சது அப்படின்னு இல்லாமல் இது வரைக்கும் அந்த காமராஜர் தோனி அப்துல் கலாம் பற்றி அந்த வீடியோஸ் விட்டதுலேருந்து ஐடியாஸ் எல்லாம் கான்ஸ்டண்டாக இஸ் ஒர்க்கிங். ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் போஸ்ட் ரிலீஸும் ஒர்க் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ இஸ் இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கர். அதே மாதிரி ஜேர்னலிஸ்ட் உங்களை மாதிரி இருந்துட்டு டைட்டராக இருந்துட்டு வந்தவர். ஸோ கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. படத்தில் நிறைய மாண்டேஜஸ்லேருந்து எல்லாமே புதுசாக தான் பண்ணணும்னு ஒர்க் பண்ணோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சீன் இருக்கும். இந்த பையன் வந்து அவனை பற்றி ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் ஆன மாதிரி இவ்வளோ வருஷம் உள்ளே வச்சுருந்து எக்ஸ்ப்ளோர் ஆன மாதிரி. ஸோ அதை முடிச்சுட்டு ஞானவேல் சாரை பார்க்கும்போது அவர் கண்ணில் தண்ணி இருந்தது. ஸோ எனக்கு மிகப்பெரிய ஹை, எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த மொமெண்ட் நான் மறந்து மறக்கவே மாட்டேன். ஸோ எனக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு 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 அவார்ட் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு விஷன் வச்சு எழுதியிருக்காரு, அது ஓரளவுக்காக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஞானவேல் சார் நிறைய படம் நம்ம சேர்ந்து பண்ணணும். நிவாஸ் வந்து எனக்கு அவங்க வீட்டுக்கு போனால் எங்கள் வீட்டுக்கு போன மாதிரியே இருக்கும்.
ஃபேமிலி வந்து அவ்வளோ சிமிலராக இருக்கும். எதை பற்றி கவலைப்படாத ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஃபீல் கூடான ஒரு ஃபேமிலி தான். ரொம்ப என்கரேஜிங்காக ரொம்ப ஓப்பனாக இருக்க ஒரு ஃபேமிலி. ஸோ அதுதான் அவங்ககிட்டயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக சாங்ஸ் அண்ட் ஆல்பம்ஸ் படங்கள் சூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச அவன் வந்த படங்கள் எல்லாத்தையும் சூஸ் பண்ணி தான் இன்னும் ஒரு வீடு ஒரு பிஎம்டபிள்யூ தான் வாங்கிட்டுப்பான்னு நினைக்கிறேன். பட் இஸ் வெரி சூசிங். ஸோ ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு நாலு படமும் கன்சிஸ்டண்ட்டாக இஸ் கிவிங். ஸோ இட்ஸ் அ ரியல் டேலண்ட். இதுக்கு மேலே ஃபேமிலி மெம்பரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அவனால் தான் இந்த படம் கிடச்சிது. ஸோ அதுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ரியா. ப்ரியா வந்து இப்போது இன்னைக்கு காலைல ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கும் போது தான் பேசினேன். சவுத் இந்தியன் தமிழ் ஆக்ட்ரஸை விட ஷி ஸ்பான் இண்டியன். ஹிந்தி படங்கள் ஃபுக்ரே அந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ மோர் தென் தட் ஷி இஸ் அ ஃப்ரெண்ட். ஸோ ஷி ஜெனுவன்லி ஒரு என் கெரியர் மேலே ஒரு கேர் இருக்கும். அதான் நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணணும்னா சொல்லிட்டு இருந்தேன். வெறும் கான்வர்சேஷன் மட்டும் இருக்க மாதிரி ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறாரு இதுன்னு தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ண வேணாம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த படம் இந்த மாதிரி படங்கள் கமர்ஷியல் படம் பண்ணணும்லாம் சொல்லிட்டுருப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் தி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல டீமோட ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட் இருக்கிற ஒரு படம் கண்டிப்பாக இது உங்கள் படமாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கன்ஃபார்மாக ட்ரெய்லர் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் டு ஃபிலிம். ப்ளஸுக்கும் அதான் நான் கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் சப்போர்ட் எனக்கு பண்ணியிருக்கீங்க, இன்னும் தொடர்ந்து பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ.